வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் கிருஷ்ணகிரி. நடந்து முடிந்த காவலர் தேர்விற்கான விடைகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க, சரிங்களா? உங்களுக்கான சரியான நேர்த்தியான விடைகளை வழங்குவதற்காக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ ஜிஎஸ் ஃபுல்லாக வந்து 45 கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின்ஸுக்கான சரியான விடைகளை வந்து நம்ம இதில் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம கிளாஸில் வந்து என்ன நடத்தணுமோ, ஓகேங்களா, பிசி கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடத்தணுமோ 100% வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஸ்டின் அதில் தான் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து நம்ம என்னென்ன ஏரியா படிக்க சொன்னோமோ சமைச்சரில் அது எல்லாமே மிஸ் ஆகாமல் வந்திருக்கு, இல்லைங்களா? கூடுதலாக நம்ம வச்ச டெஸ்ட் சீரீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 95% வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஸ்டின் வந்து ரிப்ளிகேட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸின்னு தான் சொல்ல முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டாக போயிடுவதற்கான வாய்ப்பு உண்டு, சரிங்களா? ஸோ நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பொருள் ஒன்றை மேல்நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதன் திசைவேகம் படிப்படியாக குறையும். இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, படிப்படியாக குறையும். ரெண்டாவது கொஸ்டின், பொறுத்துக்க, இந்திய அணுமின் சக்தி நிறுவனம், இந்திய சூரிய சக்தி நிறுவனம், இந்திய நிலக்கரி நிறுவனம், இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம், இதனுடைய ஹெட்கோர்ட்டர்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தினுடைய ஹெட்கோர்ட்டர்ஸ் வந்து மும்பை, ரைட்டா? ஸோ இதனுடைய ஹெட்கோர்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தினுடைய ஹெட்கோர்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுடெல்லி, ரைட்டுங்களா? அப்போ இதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சி, ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, ரைட்டுங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ மூன்றாவது கொஸ்டின், வாக்கியம் 1, இந்திய தேசிய பாடல் வந்தே மாதரம் இது ஆனந்தமடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. எஸ், அது வந்து வாக்கியம் 1 வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை, ஓகேங்களா? அடுத்தது, வந்தே மாதரம் என்ற பாடலை இயற்றியவர் பிங்காலி வெங்கையா கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு, இல்லைங்களா? ஸோ விடை வந்து 1 மட்டும் சரி, ரைட்டுங்களா? அடுத்தது, உலக சதுரங்க போட்டியில் 2ம் இடம் பெற்ற இந்தியர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கார்லசன் வந்து பார்த்தீங்கன்னா நார்வே நாட்டை சேர்ந்தவர். விஸ்வநாதன் ஆனந்த் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. பிவி சிந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென்னிஸ் வீராங்கனை, அதனால் வந்து பிரஜானந்தா தான் கரெக்டான ஆன்சர், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம், முதல் வாக்கியம், கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற சங்ககால புலவர் காவிரி பூம்புட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார். சரி, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. சோழ மன்னர்களில் தலை சிறந்தவராக கரிகாலன் போற்றப்படுகிறார். இது நம்மளுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் தான். அப்போ ரெண்டு ஃபேக்ட்டுமே சரியானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வாக்கியமும் சரி, ரைட்டுங்களா? 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட், திப்பு சுல்தான் எந்த போரில் கொல்லப்பட்டார்? எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேக்ட் தான், 4வது ஆங்கிலோ மைசூர் போர். இது நடைபெற்ற ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1799. 4வது மைசூர் போரில் தான் அவர் இறந்துருவார். அதனால் வந்து மைசூர் பகுதி ஒன்றாக இணைக்கப்படும், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட், பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசியின் பெயர் என்ன? இது பேசிக் கொஸ்டின் தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஜி, ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு, டைஃபாய்டு தொற்றை தடுக்க எந்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் டிஏபி, ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணுவோம், பொறுத்துக்க. 9வது, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு படைகளை பற்றி இங்கே பேசியிருக்காங்க, இதில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். மத்திய தொழில் பாதுகாப்பு படைனா சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அப்படின்னா சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் எல்லை பாதுகாப்பு படை வந்து பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேசிய பாதுகாப்பு படை என்எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இதனுடைய இப்போ ஃபங்க்ஷன், இவங்களுடைய வேலைலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ இதை எடுத்துக்கலாம். பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, பார்டரில் மட்டும்தான் வேலை செய்வாங்க. இவங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து பார்டரில் மட்டும் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ 3ல பி எங்கன்னா இருக்குன்னு பாருங்க, ரைட்டா? ஸோ 3ல பி வந்து இந்த 2த்தில் இருக்குது, ரைட்டா? இப்போ அடுத்ததுக்கு போவோம். மத்திய தொழில் பாதுகாப்பு படை முக்கியமான உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க, சரிங்களா? ஸோ
என்ன சொல்றது பப்ளிக் செக்டர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் இதெல்லாம் பாதுகாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஏஎஸ் உடைய ஃபங்க்ஷன் தான். அப்போ ஒன்றுக்கு டி ரைட்டுங்களா. ரெண்டாவது மத்திய ரிசர்வ் போலீஸ் படை இவங்களுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா உள்நாட்டு பாதுகாப்பை அதிகரிக்க ரைட்டுங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசி எங்கே இருக்குன்னு பாருங்க. டிசி எல்லை பாதுகாப்பு படையோட வேலை நம்ம ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணியிருக்கோம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வங்களாதேசம் போன்ற அண்டை நாடுகள் உண்டான எல்லை பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக ரைட்டுங்களா. அப்போது டிசி மற்றும் பி, டிசி மற்றும் பி ஆன்சர் ஏ ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த க்வெஸ்சன் மூவ் பண்ணலாம். டோக்கியோ ஒலிம்பிக் 2020 ஆண்கள் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்றவர். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா ஒலிம்பிக்கில் வந்து இந்தியர்கள் தங்கம் வெல்வது என்பது ஓகேவா கண்டிப்பாக குறித்து வச்சுக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் தான். ஏன்னா 2008 ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல்டு அடித்தோம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் தான் கோல்டு அடிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நிராஜ் சோப்ரா. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இது 8th unit ப்ளஸ் வந்து ஹிஸ்ட்ரி பேசிக் கொஸ்டின் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்சோ. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நடைபெறக்கூடிய வரலாற்று அகழ்வாராய்ச்சி அந்த இடங்களை பற்றி நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் பார்க்கும்போது கொடுமணல் வந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது ஓகேங்களா. ஸோ ஈரோட்டுக்கு அருகில்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் சரியானது. அடுத்தது தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது, இதுவும் சரியான தகவல் தான். அப்போ 1 மற்றும் 2 2 சரி ஓகேவா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் அடுத்த க்வெஸ்சன். தவறான இணையை தேர்வு செய்க, தவறான இணையை கண்டறிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி பார்க்கலாம் என்ன தவறான இணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மூவ் பண்ணுவோம். சரி என்னால் பாருங்கள், தொண்டை நாடு அப்படின்னாவே காஞ்சிபுரம் இருக்கா? கண்டிப்பாக சரியான ஆன்சர் ஓகேவா. தொண்டை நாடுன்னு எடுத்தாவே ஃபஸ்ட்டு வந்து காஞ்சிபுரம் வந்துடணும். அடுத்தது பாண்டி நாடு கண்டிப்பாக மதுரை இருக்கும் ஓகேங்களா. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ அந்த மதுரையை கொடுத்துட்டு வேறு எதனா இப்போது சோழ நாட்டில் வரக்கூடிய பகுதியோ இல்லை சேரநாட்டில் வரக்கூடிய பகுதியோ கொடுத்துருந்தா கண்டிப்பாக அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மதுரை உள்ளே வந்திருக்கு இல்லைங்களா. அடுத்தது சோழ நாடு பார்க்குறோம், சோழ நாடுனாவே கண்டிப்பாக தஞ்சை இருக்கும் ஓகேங்களா. அப்போ தஞ்சாவூர் கொடுத்துட்டு மற்றது வந்து வேறு மாற்றி கொடுக்கவே மாட்டான். அப்போது ஆப்ஷன் சி பாருங்கள், சேரநாடு சேலத்தில் வரவே வராது ஓகேவா. கர்நாடகம் நாமக்கல்லாம் கிடையவே கிடையாது. சேரநாடுனா இப்போ கேரளத்தில் எதனா ஒரு பகுதி ஓகேங்களா, இப்போ மலபார் கடற்கரை பகுதி அந்த மாதிரி எதனா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம யோசிச்சுருக்கலாம் இல்லைங்களா. அவங்க ஓப்பனாக நம்மளுக்கு ஆன்சரே கொடுத்த மாதிரி சேரநாடு சேலம் கர்நாடகம் நாமக்கல் போன்ற பகுதி உள்ளடக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் மிஸ்டேக், நம்ம ஈஸியாக வந்து தவறான இணையை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேங்களா. அடுத்தது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது, மிக 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 பழமையான ஒரு க்வெஸ்சன் ஓகேங்களா. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு போனாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா, பிசி எஸ்ஐ எந்த எக்ஸாமுக்கு போனாலும் இந்த க்வெஸ்சன் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதற்கான விடை செம்பு இல்லைங்களா. ஒரு பேசிக் க்வெஸ்சன் தான், அதனால் வந்து இதுக்காக ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துட்ருக்காதீங்க. இப்போ அடுத்த க்வெஸ்சன் நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் ஓகேவா. பாலிட்டி பேஸ்டு க்வெஸ்சன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேஸ்டு க்வெஸ்சன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸில் பலமுறை சொல்லியிருக்கோம் இந்த க்வெஸ்சன்லாம் வந்து தவறாமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆளுநர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தின் தலைவர், முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர், சபாநாயகர் மக்களவைத் தலைவர், துணை ஜனாதிபதி மாநிலங்களவையின் தலைவர் இல்லைங்களா. ஸோ எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், பிஏடிசி பிஏடிசி ஆன்சர் ஏஎஸ் த ஆன்சர் ரைட்டுங்களா. அடுத்தது உலகின் மிக ஆழமான அகழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியானா அகழி பசிபிக் ஓஷனில் இருக்குது ரைட்டுங்களா. மாரியானா அகழி ஆன்சர் ஏ. அடுத்தது ஒரு சயின்ஸ் பேஸ்டு க்வெஸ்சன், பால் தயிராதல் என்பது டேஸ் வினையாகும் சரிங்களா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நொதித்தல் வினை ஆன்சர் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மூவ் பண்ணலாம். அகெயின் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ்டு க்வெஸ்சன். போர்ச்சுகீசியர்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய செட்டில்மெண்ட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே ஐரோப்பியர்கள், இவர்களுடைய செட்டில்மெண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் ரைட்டா. ஸோ ஃப்ரெஞ்சு வேறு எதுவுமே யோசிக்காதீங்க, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி, இது நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா சுதந்திரத்துக்கு பிறகு தான் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை விட்டு வெளியேறினார்கள் ஓகேவா. அப்போ 3 டி இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா. ஸோ 3 டி பாருங்கள், ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் சி
வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம். இருந்தாலும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போர்ச்சுகீசர்கள் கொச்சின், டச்சுக்காரர்கள் புலிகாட் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து பழவேற்காடு, பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி. அந்த டேனிஷோடைய செட்டில்மெண்ட் இந்தியாவில் ரெண்டே ரெண்டு இடம் தான், ஒன்று ட்ரங்குபார், சரிங்களா, தமிழில் வந்து தரங்கம்பாடி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா தரங்கம்பாடின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா செராம்பூர், செராம்பூர். இந்த செராம்பூர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, ரைட்டா. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து டேனிஷ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரங்குபார், தரங்கம்பாடி, ரைட்டா. அப்போது ஆன்சர் வந்து மேட்ச் ஆகக்கூடியது வந்து BADC, ரைட்டா. ஸோ இதுவுமே வந்து நம்ம கொஸ்டின் சீரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம ஆட் பண்ணியே கொடுத்தோம், ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணுவோம். ஒரு பேசிக் சயின்ஸ் கொஸ்டின் தான்ப்பா, ரைட். கெட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுவது, ஆன்சர் பி குழி லென்ஸ். எந்த மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடராகும், ஆரவல்லி மலைத்தொடர், சரிங்களா. இது கடந்த ஒரு 7-8 வருஷம் வந்து கேட்கக்கூடிய TNPSC SI கொஸ்டின், PC கொஸ்டின் எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும், போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட், அடுத்தது இந்திய அரசியல் அமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஓகேங்களா. இப்போ சமீபத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணோம், ஓகேவா. அதனால் வந்து ஈஸியாக அது நம்ம மைண்டில் வந்து ஞாபகத்தில் இருக்கும், இல்லைங்களா. ஸோ November 26, 1949. அடுத்தது முல்லை நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் எது, சரிங்களா. ஸோ 5 நிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம், இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இல்லையா. அதில் முல்லை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து காடும் சேர்ந்த பகுதின்னு சொல்லுவோம். அப்போ அங்கே வந்து கால்நடைகளை மேய்ப்பது தான் பிரதான தொழில், இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஆணையரை மேய்த்தல், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் வாக்கியம் 1, தமிழகத்தில் 2023 துவங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் படுக்கை வசதி கொண்ட ரயிலாகும், கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, ஓகேவா. இந்த பாயிண்ட் மட்டும் தப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா 360 degree ரொட்டேஷன் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது, வந்தே பாரத் ரயில் ICF பெரம்பூரில் தயாரிக்கப்பட்ட ரயில் ஆகும், இது கரெக்ட், ரைட்டா. ஸோ வந்தே நம்ம பெரம்பூர் ICF வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல சாதனைகளை வந்து படைச்சிருக்காங்க. நாட் ஓன்லி வந்தே பாரத் கம்பார்ட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ மெட்ரோ ரயிலுடைய கம்பார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பூர் ICFல தான் வந்து தயாரித்தார்கள் அப்படின்றதுக்காக ஒரு கூடுதல் தகவலாக இங்கே நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்கியம் வந்து முதல் வாக்கியம் தவறு, இரண்டாவது வாக்கியம் மட்டும் சரி, இல்லைங்களா. அப்போ ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி, ரைட்டுங்களா. அடுத்தது 23rd. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜாகிரபி பேஸ்டு கொஸ்டின், இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இப்போ தற்பொழுதைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வாக்கியம் 1, வடகிழக்கு பருவக்காற்றால் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி அதிக மழையினால் மழையை பெறுகின்றது. ஆமாம், இப்போ வடகிழக்கு பருவமழையுடைய காலம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது தான், இல்லைங்களா. ஸோ இப்போ நவம்பர் டிசம்பர் அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், இல்லையா. ஆமாம், அதிகமான கிழக்கு கடற்கரை பகுதி எதுங்க, கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் தற்பொழுது சென்னை, இல்லைங்களா. சென்னையில் அதிகமாக மழை பெஞ்சிச்சா, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இல்லையா. ரெண்டாவது, தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகள், ஓகேவா, கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சென்னை, திரும்ப சொல்லணும்னா சென்னை, 100 மற்றும் 200 சென்டிமீட்டர் மழை. ஆமாம், நாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம பார்த்தோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உண்மை தான். வடமேற்கு தமிழகம் 50 முதல் 100 சென்டிமீட்டர் மழையை பொழிவு வந்து பெறுகிறது, ஓகேவா. வடமேற்கு தமிழகம்னா நாம், ஓகேவா. ஸோ இந்த தமிழகத்தினுடைய வடமேற்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சில முக்கியமான மாவட்டங்களாக சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலத்தினுடைய ஒரு சில பகுதிகள், இதெல்லாமே வந்து வடமேற்கு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பேரட்டிவ்லி கடற்கரை பகுதியை விட ஒப்பிடும் பொழுது இந்த பகுதியில் வந்து மழையளவு குறைவாகத்தான் காணப்படும், சரிங்களா. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1, 2 சரி, ஆன்சர் சி, ஓகேங்களா. 1 மற்றும் 2 சரி. அடுத்தது, தமிழ்நாட்டின் வேளாண் பருவமான நவரையின் அறுவடை காலம், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு ஜாகிரபி கொஸ்டின். ஆப்ஷன் ஏ February to March. அடுத்தது, கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு, இவ்வாறு கூறியவர் யார், சரிங்களா. காலங்காலமாக கேட்கக்கூடிய TNPSC கொஸ்டின், SIPC கொஸ்டின், ரைட்டுங்களா. ஆன்சர் காந்திஜி. அடுத்தது பொறுத்துக, ஓகேங்களா. இந்த பொறுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நடத்தியிருப்போம், ஓகேவா. அதில் வந்து இதே கொஸ்டின் வந்து நம்ம ரிப்ளிகேஷனாக வந்து நம்ம கொஸ்டின் பேப்பரில், நம்ம இன்ஸ்டியூட்டோடைய கொஸ்டின் பேப்பரில் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்போம், இல்லைங்களா.
அதில் எந்தெந்த சமூக சீர்திருத்தவாதிகள் என்னென்ன அமைப்புகளை உருவாக்குனாங்க அப்படின்றது தான் இதோட கொஸ்டின், ரைட்டா? ராஜாராம் மோகன் ராய், ஓகேவா? ஸோ இவருடைய அமைப்பு வந்து பிரம்ம சமாஜம், ரைட்டா? சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம், ஜோதிபா புலே சத்திய சோடக் சமாஜ், ராமலிங்க அடிகளார் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், வள்ளலார் சமரச வேத சன்மார்க்க சங்கம். இதை மேட்ச் பண்ணி பாருங்க, ஓகேவா? பி டி, ஓகேங்களா? பிடி எங்கே இருக்கா? பிடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கு பாருங்க. ஸோ ஆப்ஷன் பி டி ஏ, ஓகேவா? ஸோ பி டி ஏஸ் ஆன்சர் வில் பி பாம்பே, ரைட்டுங்களா? பின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர். அடுத்தது 1863 ஐசிஎஸ் தேர்வில், ஓகேங்களா, ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார்? சத்யேந்திரநாத் தாகூர், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நவீன கால இந்தியா நடத்தும் பொழுது ஒவ்வொருத்தருடைய சிறப்பை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். நம்ம கிளாஸ் நடத்தும் போது அந்த சிறப்புகளில் இந்த பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணியே சொல்லியிருப்போம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐசிஎஸ் தேர்வில் முதல் முதலில் வெற்றி பெற்றவர் யார், ஓகேவா? கூடுதலாக நம்ம அடிஷனல் என்ன சொல்லியிருப்போம், நம்ம நேதாஜி கூட வந்து ஐசிஎஸ் எக்ஸாமில் வின் பண்ணார், ஆனால் வந்து இந்தியா மேலே இருக்கக்கூடிய அந்த பேட்ரியாட்டிசம், ஓகேங்களா, தேசப்பற்றின் காரணமாக அந்த பதவி வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் நடத்தும் போது இது கூடுதலாக சொல்லியிருப்போம். ஸோ ஆன்சர் பாம்பே, பி. பின்வரும் ரூல் எதனை எளிதாக அமுக்க இயலும், சரிங்களா? இது ஒரு பேசிக் குவஸ்டின். வாயு, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சி. நெக்ஸ்ட், அடுத்த குவஸ்டின் மூவ் பண்ணலாம். எந்த இரண்டு நாட்களில் புவியின் அனைத்து பகுதியிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படும்? திரும்பவும் வந்து ஒரு ஜாகிரபி பேஸ்டு குவஸ்டின். இதற்கான ஆன்சர் 21 மார்ச் மற்றும் 23 செப்டம்பர். ஆன்சர் சி. கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு சேர்மம் தீயணைப்பானில் பயன்படுகிறது? சோடியம் பைகார்பனேட். ஒரு பேசிக் குவஸ்டின் தான், ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எங்கே அமைந்துள்ளது? மும்பை ஹை எண்ணெய் வயல், இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய தேவைகளில், ஓகேவா, கச்சா எண்ணெய் தேவையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சிறிது சிறிதாக 5-10% நம்ம தேவையை நாம்பே வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறோம். அதில் வந்து ஒரு முக்கியமான வந்து ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை ஹை எண்ணெய் வயல் தான் வந்து நம்ம இங்கே சொல்கிறோம், சரிங்களா? ஸோ இது இல்லாமல் வந்து கிருஷ்ணா கோதாவரி இந்த டெல்டா ரீஜன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு குறிப்பாக சொல்லணும், இந்தியாவில் மிகப்பெரியது அப்படின்னா மும்பை ஹை எண்ணெய் வயலை சொல்லலாம், இல்லைங்களா? அடுத்த குவஸ்டின், 2023 உலகக்கோப்பையில் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் யார், இல்லையா? ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது, இல்லையா? இஷான் கிஷான், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரோஹித் சர்மா. என்ன கன்ஃபியூஸ் பண்ணால், இவங்க நாலு பேருமே வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை சேர்ந்தவங்க, இல்லைங்களா? பட் இதுக்கு வந்து வெளிப்படையான ஆன்சர் எல்லாத்துக்குமே தெரியும், ஆன்சர் வில் பி ரோஹித் சர்மா, சரிங்களா? இதற்கான விடை டெல்லி ரோஹித் சர்மா, டி. 33, வாக்கியம் 1, ரஷ்யா இஸ்ரேல் மீது போர் தொடுத்ததா? கிடையாது, சரிங்களா? யார் மீது போர் தொடுத்தார்கள்? உக்ரைன். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தவறு. அடுத்தது வந்து இரண்டாவது வாக்கியம், சீனா இலங்கையின் மீது போர் தொடுத்துள்ளது? கிடையாது, ஹிஸ்டாரிக்கலாக எப்பயுமே கிடையாது, ஓகேங்களா? இப்போ மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி எப்பயுமே கிடையாது, ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ சீனா இந்தியாவின் மீது போர் தொடுத்தது அப்படின்னா ஓகே, ஏதோ ஒரு காலத்தில் நடந்தது, அது உண்மை, ரைட்டுங்களா? ஆனால் சீனா இலங்கையின் மீது போரே இது வரைக்கும் தொடுத்ததில்லை. அதனால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தவறான ஸ்டேட்மெண்ட். இங்கே ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், 1 மற்றும் 2 தவறு. ஆன்சர் டெல்லி, டி. நெக்ஸ்ட், பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 1920. இந்த பன்னாட்டு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, இதுக்கெல்லாம் முன்னோடி, சரிங்களா? ஸோ அதுக்கான விடை வந்து 1920 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆன்சர் ஏ. இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 35வது கேள்வி, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து சயின்ஸு அண்டு ஜாகிரபி, ஓகேவா, அறிவியல் மற்றும் புவியியல் சார்ந்த ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்குறோம். இப்போ ஹைசோதெர்ம் அப்படின்னா வந்து சம வெப்பக்கோடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். வெரி வெரி ஈஸி வந்து பார்த்தீங்கன்னா ஐசோபார் அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? காற்றழுத்த கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ 1 வந்து டி, ஓகேவா? 3 பி எங்கே இருக்குது பாருங்கள், 1 வந்து டி, 3 பி, சரிங்களா? ஆன்சர் வந்து பாம்பே, பி. அடுத்தது, ஆகாஷ், அக்னி, நாக் மற்றும் பிரம்மோஸ், இதெல்லாம் என்னவா இருக்குதுன்னு பாருங்கள். போர் விமானம் கிடையாது, போர் கப்பல்கள் கிடையாது, இந்தி இயந்திர துப்பாக்கிகள் கிடையாது, சரிங்களா? இதெல்லாமே ஏவுகணைகள். ஆகாஷ், அக்னி, நாக், பிரம்மோஸ் எல்லாமே ஏவுகணைகள். ஸோ அதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா சி. அடுத்தது ஒரு எக்கனாமிக்ஸ் கொஸ்டின், பொறியியல் சார்ந்த ஒரு கொஸ்டின். பொதுத்துறை
டேஷ் உடையது ஓகேவா பொதுத்துறை வந்து சேவை நோக்கம் உடையது இப்போ தனியார் துறைன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம லாப நோக்கம்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேவா இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுத்துறைன்னு கேட்டதுனால சேவை நோக்கம் உடையதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் 38 செயற்கை இலைக்கான எடுத்துக்காட்டு ஓகேங்களா ஆப்ஷன் பி நைலான் ரைட்டா ஸோ இது வந்து ஒரு காமன் கொஸ்டின் தான் இது வந்து நம்மளுக்கு ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாது நம்ம அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணுவோம் எஸ் நடனங்கள் ஓகேவா ஸோ நம்ம அந்த நடனங்கள் கொஸ்டினை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கொஸ்டின் சீரீஸில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கான நடனங்கள் இருக்குது பரதநாட்டியம் அப்படின்னா தமிழ்நாடு பாங்க்ரா பஞ்சாப் குச்சிப்புடி ஆந்திரப்பிரதேஷ் மணிப்புரி மணிப்பூர் ரைட்டுங்களா இப்போ மேட்ச் பண்ணி பாருங்கள் ஒன்றுக்கு டி ரெண்டுக்கு சி ஓகேவா ஸோ ஒன்றுக்கு டி ரெண்டுக்கு சி குச்சிப்புடி ஓகேவா ஆந்திரப்பிரதேஷ் பாம்பே மற்றும் ஏ அப்போ ஆன்சர் வந்து சி ஸோ இந்த மாதிரி வந்து எதனா ஒரு கொஸ்டின் இந்த பொறுத்துக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது மூவ் பண்ணுவோம் 40th கொஸ்டின் நைல் நதி ரைட்டா இது வந்து கொஞ்சம் வேர்ல்டு ஜியோகிராஃபி மாதிரி தெரியும் ஆனால் நம்ம சமச்சர் புக்கிலே பாக்ஸ்லேயே வந்து இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ நைல் நதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுகிறது கூடுதல் தகவல் என்ன உலகின் மிக நீளமான நதி நைல் நதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அடுத்தது சாம்பசி நதி நைஜீரியாவின் வாழ்வாதார நதின்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது ஏன்னா சாம்பசி நதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 நாடுகள் வழியாக ஃப்ளோ ஆகுது அந்த 5 நாடுகளில் நைஜீரியா கிடையவே கிடையாது ரைட்டுங்களா ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஸ்டேட்மெண்ட் ராங் சரிங்களா 2nd வாக்கியம் தவறு முதல் வாக்கியம் மட்டும் சரி அப்போது ஆன்சர் ஏ ரைட்டுங்களா அடுத்தது சோற்று கற்றால் இலைகள் டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது தோல் எரிச்சலை குணப்படுத்த பயன்படுகிறது அடுத்தது டேஸ் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு தேங்காய் ஓடுகள் சரிங்களா ஸோ ஆன்சர் பி 43rd கொஸ்டின் வாக்கியம் 1 வருமான வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் விதிக்கப்படுகிறது ஆமாம் அது நல்லாவே தெரிஞ்ச ஃபேக்ட் தான் வருமான வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபடக்கூடியது ஆமாம் ஏன்னா வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2023-24 பட்ஜெட்டில் சரிங்களா ஸோ எவ்வளோ லட்சத்துக்கு மேலே சம்பாரித்தா வருமான வரி விதிக்கப்படும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் இருக்குது அப்போ அந்த பேசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாறுபடக்கூடியது தான் அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 இரண்டும் சரி ஆன்சர் சி நெக்ஸ்ட் அடுத்தது 44th கொஸ்டின் இந்திய தேர்தல் முறை எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாலிட்டி பேஸ்டு கொஸ்டின் மீட் பண்ணுறோம் சரிங்களா இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையினை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து ஓகேவா தென் ஜிஎஸ்ல லாஸ்ட் கொஸ்டின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின் ஆப்ஷன் டி ஸோ உளவியல் பாடப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவலர் தேர்வுக்கான நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ அவங்க வெளியிடக்கூடிய கவர்மெண்ட்டோடைய கீயோடு வந்து பார்த்தீங்கன்னா 90% மேலே வந்து மேட்ச் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அனைவரும் காவலர் தேர்வில் வெற்றி பெற காஞ்சி எக்ஸலன் TNPSC பயிற்சி மையத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி